பொறாமையை வெல்லுவதற்கு என்ன உபாயம் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நோய் அல்லது அழுக்காறு என்ற கொடிய நோய், எனம் புரியாத நோய், அது எல்லாத்தையும் ஆட்டி படைக்கும், கடைசி வரலும் நரகத்து தள்ளும். இந்த பொறாமை அல்லது அழுக்கார் பொறாமை, இந்த பொறாமையை வெல்லுவதற்கு என்ன உபாயம் கேட்டான். ஒன்று அன்னதானம், அது பொறாமையற்றவன், வஞ்சனையற்றவன், கொடுமையற்றவன், தயவு கருணையே வடிவானவனுடைய திருவடியை பூஜை செய்யாமல் நிச்சயமாக கொனைக்கேடு மாறாது என்றும். சரி, அப்போ பிறந்தவருக்கு மோட்சகதி தேடுவதற்கு என்ன தடையாக இருக்குன்னா, இது மாதிரி பொறாமை, ஆசை, வன் சொற்கள், கொடுமை, பேராசை, இது போன்ற கொடிய நோயிலிருந்து விடுபட வேண்டும். இது யாரைய செய்ய முடியும்? என்ன யார்கிட்ட கடைசரக்கா வாங்கிறதுக்கு இல்லை. பொறாமையற்றவன், வஞ்சனையற்றவன், பேராசையற்றவன், சினமற்றவன், வன் சொற்கள் அற்றவன் பெரியோர்கள் அவங்க திருவடியை பூஜை செய்தால் உங்களுக்கு இந்த நமக்கு இந்த பிறந்தவருக்கு மோட்சத்தை தேடலாம். தடையாக இருக்கக்கூடிய இந்த கொனைக்கேடுகளை தலைவன் கொனைமே நிர்மலமானவன், நிற்குணமானவன், கொனைக்கேடற்றவன், நிற்குணமானவனை நீ தினம் பூஜை செய்தால் அவன் உணர்த்துவான். அவன் என்ன செய்வான்? தினம் பூஜை செய்ய அன்னதானம் செய்ய செல்வம் பெருகும், மேலும் மேலும் செல்வம் பெருகும். கேட்க வேண்டிய செல்வத்தை கொடுத்தியே, சுத்தம் மடையன்ட்டு என்கிட்ட செல்வத்தை கொடுக்க எனக்கு யோக்கியது இருக்கா? அந்த தகுதி எனக்கு வந்துடுச்சு, செல்வ தள்ளி கொடுத்துருக்க. கொடுக்கக்கூடிய மனம் இல்லையடா பாவி, கொடுக்கக்கூடிய மனமே எனக்கு இல்லையடா பாவி, ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்தினான், ஏன்டா என்ன அடிக்கடி பாவி பாவிக்கிற, நீ பாவிடா, கேள்றா என்னை, ஏன் என்னை பாவிக்கிற, அட பாவி என்னைக்கே குடிக்கிற இந்த கொடுக்கக்கூடிய மனசை தராம விட்டடா பாவினா, நான் பாவி இல்லை மகனே, நீ பாவி, நீ உணர்கிறதா இல்லவா, இதுவே புண்ணியம். உனக்கு கொடுக்கக்கூடிய மனம் வல்லே என்று வரவில்லை, அந்த லோபித்தம் இருக்கே அந்த பாவியிடம் என்று எண்ணுகிட்டாயே, அது நான் கொடுத்த பிச்சரானா என்று இல்லவா. இந்த குடிக்கு இது போன்ற கொடுக்கக்கூடாத லோபித்தனம் இருக்குதே, இருந்து எப்படி விடுபடுவேன் என்று கேட்கின்றாயா, அது நான் கொடுத்த பிச்சரானா. அப்ப ஆசானி கேட்க வேண்டும், லோபித்தனம் இல்லாது இருக்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், இந்த செல்வத்தை கொண்டு எனக்கு கொடுத்த உன் திருவருள் கடாட்சத்தால் முன்சே நல்வினையால் நீ கொடுத்த செல்வத்தை ஏழையில மக்களுக்கு கொடுத்து அது மூலமா புண்ணியத்தை பெற்று பிறந்தவருக்கு மோட்சகதி தேட வேண்டும், பின்களையும் முன்களையும் சேர வேண்டாம். அப்போ பிறந்தவர் மோட்சகதி தேட வேண்டும். சரி, மோட்சம் என்பது முத்தி அல்லது வீடு பேரு, பின்களையும் முன்களையும் சேர வேண்டும்னா எடைகளையும் பின்களையும் பூர்வத்தை ஒடுங்க வேண்டும். இதுக்கு யார் அருள் செய்வார்கள்? ஞானிகள் அருள் செய்வார்கள். புண்ணியமானோடு இருக்க வேண்டும். அகத்திய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திருந்தாலே போதுமே, நீ புண்ணியம் செய்ய வேண்டியது, புண்ணியம் செய்ய வேண்டியதா? அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து தொண்டு செய்தாலே அவன் புண்ணியவன் ஆவான். முன் செய்த வினை என்ன செய்யும்? தொண்டு செய்ய தடைபடும். இன்னும் சில கொனைக்கேடு இருக்கதான் செய்யும். தொண்டு செய்தாலே போதிய அகத்திய சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து தொண்டு செஞ்சாலே ஞானியாகலாம். அவ்வளவு புனிதமான இடம். இங்கே பல ஜென்மத்தில் புண்ணிய செய்த மக்கள் அவன் சேர்ந்து. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.